வணக்கம். 11 மணி செய்திகளுக்காக நான் ஆர் தேவப்பிரியன். இந்த நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். செயல்பாட்டிற்கு வந்தது கிளாம்பாக்கம் கலைஞர் நூற்றாண்டு பேருந்து முனையம். காலை முதல் புறப்பட்டுச் செல்லும் அரசு விரைவு போக்குவரத்துக் கழக பேருந்துகள். சென்னை கோயம்பேட்டிலிருந்து கிளாம்பாக்கம் கலைஞர் நூற்றாண்டு பேருந்து நிலையத்திற்கு மாநகர பேருந்துகள் இயக்கம். இன்று 55 பேருந்துகள் இயக்கப்படுவதாக அதிகாரிகள் தகவல். நிலுவையில் உள்ள மசோதாக்களுக்கு ஒப்புதல் அளிக்க ஆளுநருக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வலியுறுத்தல். குடியரசுத் தலைவருக்கு அனுப்பிய மசோதாக்களையும் திரும்பப் பெற கோரிக்கை. நட்சத்திர விடுதிகளில் புத்தாண்டு கொண்டாட்டத்திற்கு நள்ளிரவு 1 மணி வரை மட்டுமே அனுமதி. சென்னை மாநகர காவல்துறை உத்தரவு. குடியிருப்பு பகுதிகளில் ஒன்றிணைந்து புத்தாண்டு கொண்டாடவும் காவல்துறை அனுமதி அவசியம். சென்னையில் பாதுகாப்பு பணியில் 18,000 காவலர்கள். சென்னை மெரினா உள்ளிட்ட கடற்கரை சாலைகளில் இன்று இரவு 8 மணிக்கு மேல் வாகனங்கள் செல்வதற்கு தடை. பைக் ரேஸ் உள்ளிட்ட குற்றங்களை தடுக்க 6,841 சிசிடிவி பொருத்தி கண்காணிப்பு. மார்த்தாண்டம் அருகே நகைக்கடையில் சிறுக சிறுக கொள்ளையடித்த ஊழியர்கள் 3 பேர் கைது. 54 சவர நகை, BMW கார் பறிமுதல். திருவண்ணாமலை மாவட்டம் கீழ்பெண்ணாத்தூர் தலுப்பில் இருசக்கர வாகனம் மோதி விபத்து. மென்பொருள் நிறுவன பணியாளர் தீயில் எரிந்து உயிரிழப்பு. புதுச்சேரியில் இன்று நள்ளிரவு 1 மணி வரை மது விற்பனைக்கு அனுமதி. புத்தாண்டு கொண்டாட்டத்தை ஒட்டி கலால்துறை நடவடிக்கை. புதுச்சேரியில் பொங்கலை ஒட்டி சிவப்பு ரேஷன் அட்டைதாரர்களுக்கு 1,000 ரூபாய் அறிவிப்பு. வங்கிக் கணக்கில் வரக்கூடிய 4ஆம் தேதி வரவு வைக்கப்படும் என்று அமைச்சர் தேனி ஜெயக்குமார் தகவல். நாளை காலை விண்ணில் பாயிருக்கும் PSLV C-58 ராக்கெட் ஸ்ரீஹரிகோட்டாவில் தொடங்கியது கவுண்ட் டவுன். உச்சநீதிமன்ற அறிவுறுத்தலின்படி ஆளுநர் ஆர் என் ரவியுடன் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சந்திப்பு. மசோதாக்களுக்கு ஒப்புதல் அளிப்பது குறித்து 40 நிமிடங்கள் ஆலோசனை. முதலமைச்சருடனான சந்திப்பு சுமூகமாக இருந்ததாக ஆளுநர் மாளிகை அறிவிப்பு. சட்டத்திற்கு உட்பட்டு அரசுக்கு ஆதரவாக இருப்பேன் என்று ஆளுநர் உறுதியளித்ததாக விளக்கம். சென்னை காசிமேடு சந்தையில் களை கட்டிய மீன்கள் விற்பனை. வஞ்சிரம் வவ்வா மீன்களின் விலை கிலோ 1,000 ரூபாயை தாண்டியது. தூத்துக்குடி மாவட்டம் வல்லநாடு அருகே வேன் மீது மோதிய டிப்பர் லாரி. கன்னியாகுமரிக்கு சுற்றுலா சென்ற ராஜஸ்தானை சேர்ந்த 2 பெண்கள் ஒரு குழந்தை பலியான சோகம். மகரவிளக்கு பூஜைக்காக சபரிமலை ஐயப்பன் கோவில் நடை திறப்பு. நாள்தோறும் 80,000 பக்தர்கள் வரை தரிசனம் செய்ய அனுமதி. அயோத்தியில் இலவச சிலிண்டர் இணைப்பு திட்டத்தின் பயனாளி வீட்டுக்கு சென்ற பிரதமர் நரேந்திர மோடி. டீ குடித்தபடி குடும்பத்தினருடன் உரையாடினார். तो दूध यहाँ का मिल जाता है आप जी? पैकेट वाला मंगाते हैं। हाँ। கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலம் அருகே தனியார் பேருந்து மீது மோதிய சரக்கு வாகனம். வேன் ஓட்டுநர் உட்பட 2 உயிரிழப்பு. பேருந்து பயணிகள் 7 படுகாயம். வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட தூத்துக்குடி நெல்லை மக்களுக்கு நிவாரண உதவி வழங்கிய நடிகர் விஜய். காலில் விழுந்த ரசிகரை அன்புடன் தடுத்த நிலையில் கன்னத்தை கிள்ளி முத்தமிட்ட ரசிகை. விஜயை நேரில் கண்டதால் நெகிழ்ந்து போன மக்கள் உற்சாகத்துடன் நிவாரண உதவியை.
கேண்டிடேட் செஸ் தொடருக்கு தகுதி பெற்றார் தமிழ்நாட்டை சேர்ந்த கிராண்ட் மாஸ்டர். ஏற்கனவே பிரக்ஞானந்தா வித்தித் குஜராத்தி தகுதி பெற்ற நிலையில் மூன்றாவது இந்தியராக பங்கேற்றார். ஆடம்பர வாழ்க்கைக்கு ஆசைப்பட்டு நகைக்கடையில் திருடிய ஊழியர்கள் மூன்று பேரை கன்னியாகுமரி காவல்துறையினர் கைது செய்து சிறையில் அடைத்திருக்கிறார்கள். விவரங்களை நிகராமுடைய செய்தியாளர் சஜயகுமார். சஜயகுமார், எத்தனை வருடங்களாக இந்த போன்ற சிறுக சிறுக திருட்டில் ஈடுபட்டாங்க, இவருடைய பின்னணி என்ன? தேவப்பிரியன், குமரி மாவட்டம் மார்த்தாண்டம் அருகே பம்மம் பகுதியில் தேசிய நெடுஞ்சாலையில் செயல்பட்டு வரும், 10 ஆண்டுகளுக்கு மேலாக செயல்பட்டு வரும் பிரபல சுரேஷ் ஜுவல்லரி என்ன நகைக்கடை. இந்த கடையில் 50க்கும் மேற்பட்ட ஊழியர்கள் பணியாற்றி வருகிறார்கள். இந்த நிலையில் தான் சில தினங்களுக்கு முன்பு கடை மேலாளர் வந்து கடையில் வைப்பு இருக்கும் நகைகளை ஆய்வு செய்த போது அது நகைகள் குறைபாடு ஏற்பட்டது கண்டுபிடிக்கப்பட்டு சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்த போது அதில் வந்து கடை ஊழியர் அனீஷ், அருமனை பகுதியைச் சேர்ந்த அனீஷ் என்பவர், அந்த கடையில் பணியாற்றும் ஷாலினி மற்றும் அபிஷா ஆகிய 2 பெண் ஊழியர்கள் உதவியுடன் அந்த கடையில் இருந்து அடிக்கடி தங்க நகைகள், வெள்ளி நகைகள் போன்ற நகைகளை அங்கிருக்கும் பேப்பர்களில் சுருட்டி எடுத்து செல்வதை பார்த்து அதிர்ச்சி அடைந்து உரிமையாளரிடம் இந்த தகவலை பதிவு செய்தார். தொடர்ந்து கடை உரிமையாளர் மார்த்தாண்டம் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். அப்போது அந்த கடை உரிமையாளருக்கு ஏற்கனவே அனீஷ் மீது சந்தேகம் இருந்தது. அதாவது அனீஷ் திடீரென ஆடம்பர வாகனங்கள் வருவதும் அதே போல வீடு கட்டியதும் தெரிய வந்தது. தொடர்ந்து சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்த போது அந்த சிசிடிவி காட்சிகளில் பதிவாகி இருக்கிறது. அதான் அந்த கடையில் இருந்து பெண் 2 ஊழியர்களின் உதவியுடன் அனீஷ் நகைகளை எடுத்து செல்வதை தெரிந்து காவல் நிலையத்தில் அடுத்த புகாரின் பேரில் மார்த்தாண்டம் போலீசார் அனீஷை பிடித்து விசாரணை செய்த போது ஆடம்பர வாழ்க்கைக்கு ஆசைப்பட்டு அடிக்கடி அங்கு சிறு சிறுதாக அங்கிருந்து நகைகளை தேடி செல்வதும் அதை விற்பனை செய்யும் போது 2 உடந்தையாக செயல்பட்ட 2 பெண் ஊழியர்களுக்கும் பங்கு கொடுப்பதும் வாக்குமூலம் அளித்தார். தொடர்ந்து வந்து இவர்களிடமிருந்து 54 சவரன் தங்க நகை, அதே போல 6 கிலோ வெள்ளி நகை, மேலும் வந்து BMW ஒரு 2 சக்கர வாகனம், 2 விலை உயர்ந்த மொபைல் போன்களையும் பறிமுதல் செய்து இந்த அனீஷ் மற்றும் 2 பெண் ஊழியர்களையும் போலீசார் கைது செய்து குழித்துறை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி தற்போது சிறையில் அடைத்திருக்கிறார்கள். இந்த ஆடம்பர வாழ்க்கைக்கு ஆசைப்பட்டு அந்த கடை ஊழியர்களை 3 பேர் சேர்ந்து கடையிலிருந்து நகை திருடிய சம்பவம் மார்த்தாண்டம் சுற்று வட்டார பகுதியில் பெரும் அதிர்ச்சியையும் பரபரப்பையும் ஏற்படுத்தியுள்ளது. தேவப்பிரியன், சஜய்குமார், வழக்கமா நகைக்கடைகள்ல தினசரி காலையில லாக்கர் ஓபன் பண்ணும் போது எவ்வளவு நகை இருக்கு, மறுபடியும் க்ளோஸ் பண்ணும் போது எவ்வளவு நகை இருக்கு அப்படின்றத ஒரு கிராம் இல்லாம கரெக்டா டாலி பண்ணி தான் விடுவாங்க. நீண்ட காலமா அந்த திருட்டு நடந்திருக்கு அப்படின்னு சொல்றீங்க, இதை எப்படி தினசரி கண்டுக்காம விட்டாங்க, திடீர்னு ஒரு நாள் எப்படி இவங்க சிக்கினாங்க? நிச்சயமாக, அதாவது வந்து கம்ப்யூட்டர்கள் தான் இந்த ஊழியர்கள் விசுவாசமாக பணியாற்றிய 2 அந்த பெண் ஊழியர்கள், அவர்கள் தான் ஸ்டாக் பதிவு செய்யும் ஊழியர்கள் ஷாலினி மற்றும் அபிஷா. இவர்கள் வந்து கம்ப்யூட்டர்ல வந்து அந்த இருப்பு நகைகள் இருப்பு வைப்பதை குறித்து கம்ப்யூட்டரில் பதிவேற்றம் செய்வார்கள். இந்த கம்ப்யூட்டரில் இருக்கும் ஸ்டாக்கை தான், பதிவு செய்த ஸ்டாக்கை தான் ஸ்டாக் இருப்பதாக அந்த நம்பிக்கையின் அடிப்படையில் உரிமையாளர் நம்பி வந்தார். திடீரென அந்த நகை இருப்பு நகைகளை மேலாளர் ஆய்வு சந்தேகத்தின் பேரில் ஆய்வு செய்த போதுதான் நகைகளில் பெரும் குறைபாடு ஏற்பட்டது தெரிய வந்ததும் தொடர்ந்து சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்த போது ஊழியர்களை இந்த மாதிரி திட்டம் போட்டு அடிக்கடி திருடி சென்றதும் பதிவாகியுள்ளதை தொடர்ந்து தற்போது அளித்த புகாரின் பேரில் இந்த 3 பேரையும் கைது செய்து சிறையில் அடைத்திருக்கிறார்கள். தேவப்பிரியன், உங்களுடைய விரிவான தகவலுக்கு நன்றி. சஜய்குமார்.